வணக்கம்ங்க, நாங்கள் பிஸ்மிலா கார்ஸ்லேருந்து பேசுகிறோம். இப்போ எங்கள்கிட்ட பிஸ்மிலா கார்ஸில் இப்போ அப்டேட்டில் வந்துருக்குது டாடா இண்டிகா டிஎல்எக்ஸ் 2010 பக்கா ஓன் போடுங்க வண்டி. பக்கா ஓன் போடு வண்டி, தெளிவாக இருக்குது, மெட்டாலிக் சில்வர் கலரு. இது ரெண்டு ஓனர் இது வண்டி. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 டயரும் புது டயர் போட்டிருக்காங்க வண்டியில். 4 டயர் புது டயர் இருக்கும். ஸ்டெப்னி வந்து 85% இருக்குது. பேட்டரி புது பேட்டரியாக இருக்கும். அப்புறமா ஹெட்லைட் புதுசாக போட்டிருக்காங்க. வண்டி தெளிவாக இருக்குங்க. ஏசி ஒர்க்கிங், லெதர் ஷீட் கவர் போட்டிருக்காங்க. ஃப்ளோர் மேட் போட்டிருக்காங்க. செட்டு பார்த்தீங்கன்னா புதுசாக இப்போ தான் மாட்டினது. மியூசிக் காலிங், கம்பெனி மியூசிக் காலிங் செட் எல்லாமே வந்து வருது. ப்ளூடூத் காலிங் ஆப்ஷனு, அதுக்கு மாதிரி மியூசிக் செட் எல்லாமே நல்லா ஒர்க்கிங் ஆகுது. வண்டி தெளிவாக இருக்குது. இது ஓடிக்கிற கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா 87,000 கிலோமீட்டர் ஓடிக்குங்க. ரெண்டு ஓனர் 2010. இது வந்து ரொம்ப லோ பட்ஜெட்டாக 97,000 ரூபாய் இதோட ரேட்டு. 97,000 ரூபாய்க்கு 2010 இண்டிகா எங்கள்கிட்ட பக்கம் முன்போட்டிருக்கு. நேரில் வாங்க, ஏன்னா ரொம்ப ரேட் கம்மியாகாதுங்க. ஏன்னா கரெக்டான வண்டி, கரெக்டாக இருக்க ரேட்டு. நேரில் வந்து பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க. அது இல்லாமல் இது லோ பட்ஜெட் தான். இதுக்கே நாங்கள் ஒன் இயர் இன்சூரன்ஸ் போட்டாச்சு. 1 இயர் இன்சூரன்ஸோடு தான் இந்த வண்டியை கொடுக்குறோம். லோ பட்ஜெட்க்கு என்ன இன்சூரன்ஸ் இல்லாமல் கொடுத்துருவாங்கன்னு நினைக்காதீங்க. இதுக்கும் இன்சூரன்ஸ் போட்டு தான் கொடுக்குறோம். அது இல்லாமல் 4 டயரும் புது டயராகும். வண்டி எடுத்திங்கன்னா உங்களுக்கு செலவு இல்லாமல் அப்படியே ஓட்டிருந்துக்கலாம். 4 டயர் புது டயரு, பேட்டரி புதுசு. வண்டியும் தெளிவாக இருக்குது. இன்டீரியர்லாம் காமிக்கிறேன் வீடியோவில் பாருங்கள். ஒரு 97,000 ரூபாய்க்கு தாராளமாக 2010 எடுத்துன்னு போகலாம். ஏன்னா 25,000 எப்சி இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸும் 1 இயர் இருக்குது. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. நீங்கள் அப்படியே ஓட்டினுக்கலாம். வண்டி தெளிவாக இருக்குது. இதேமாரி நம்மள்கிட்ட நிறைய வண்டி லோ பட்ஜெட்லாம் வந்திருக்கு. அதெல்லாம் இருக்க வண்டி நீங்கள் பாருங்கள். வீடியோவில் சிங்கிள் சிங்கிளாக போட்டிருப்போம். எல்லாமே பாருங்கள். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நேரில் வாங்க. நேரில் வந்து பாருங்கள் என்ன பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணுமோ பண்ணித்தரேன். பார்த்தீங்கன்னா இந்த இண்டிகாவில் என்னென்ன ஆப்ஷன் வரும்னா, உங்களுக்கு வந்து பவர் ஸ்டேடிங் வந்துடும், ஏசி வந்துடும். ஏசி நல்லாயிருக்கு, பவர் ஸ்டேடிங் வந்துடும். அது இல்லாமல் இது வந்து கலர் பார்த்தீங்கன்னா மெட்டாலிக் சில்வர் கலர். இது நல்லாயிருக்கு கலரு. ஒரிஜினல் பெயிண்ட் தான். நாங்கள் பாலிஷ் கோட்டிங் மட்டும்தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். ஆனால் வண்டி இருக்கிறது ஒரிஜினல் பெயிண்ட்டில் இருக்குது. அப்புறம் இன்ஜின் பார்த்தீங்கன்னா டிடிஐ இன்ஜின். டிடிஐ இன்ஜினில் மைலேஜ் இது வந்து 22-23 கொடுக்கும். ஒரு லோ பட்ஜெட் என்ன சொல்கிறது, ஒரு 2-வீலர் புல்லட் விற்குது நீங்கள் 2 லட்சம் ரூபாய்க்கு. அப்படி இடமும் 1 லட்சம் ரூபாய்க்கு 5 பேர் போகுது. தாராளமாக எடுத்துன்னு போகலாம் வண்டியை. நீங்கள் நேரில் வந்து பார்த்து என்னான்னு பார்த்து எடுத்துக்கோங்க. டாடா இண்டியா டிஎல்எஸ் வேரியண்ட் 2010 மாடல், எஃப்சி அப் டு 2025 வரைக்கும் கரண்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறமும் உங்களால் வந்து எஃப்சி வந்து பண்ணிக்கிற முடியும். இன்சூரன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு வருஷம் வந்து கரண்ட்டாக வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் இந்த வண்டியில் என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். வண்டியோடைய ஃப்ரெண்ட் ரெண்டு உங்களுக்கு வந்து ஹெட்லைட் வந்து புது ஹெட்லைட் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஏசி நல்லா குட் கண்டிஷனில் இருக்குது. 4 டயருமே புது டயர் வந்து போட்டுக்கிறாங்க. பவர் ஸ்டேரிங் வந்துடுது வண்டியில். சீட் கவர் நியூ சீட் கவர் நல்ல ஒரு கண்டிஷன்லேயே வந்துருக்குது. மெட்டாலிக் சில்வர் கலரில் வண்டி வந்து இருக்குது. வண்டியினுடைய எக்ஸ்டீரியர் அவுட்லுக்காக நீங்கள் அப்படியே வீடியோலேயே வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இன்டீரியரை பொறுத்தளவுக்கு புது மியூசிக் செட்டு வந்து உள்ளே இருக்குது. ப்ளூடூத் காலிங் ஆப்ஷன் சப்போர்ட் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்குறாங்க. டாடா இண்டியாவில் இது வந்து டிஎல்எஸ் வேரியண்ட். வண்டியினுடைய பேக் சைடோட வியூ எல்லாமே வந்து வீடியோலேயே வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்குது. அடுத்து நம்ம இன்டீரியர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது மைலேஜ் பார்த்திங்க அப்படின்னா டீசலில் உங்களுக்கு 23 கிலோமீட்டர் வரைக்கும் தாராளமாக கொடுக்கும். இன்டீரியரில் உங்களுக்கு பவர் ஸ்டேரிங் ஏசி வரும். விண்டோஸ் வந்து நார்மல் விண்டோஸ்க்கான ஆப்ஷன் இருக்கும். சீட் கவர்ஸ் எல்லாமே நல்ல குட் கண்டிஷனில் இருக்குது. ஸோ அவங்க சொன்ன மாதிரியே உங்களுக்கு இன்டீரியரில் மியூசிக் செட்டு வச்சுருக்குறாங்க. அதுவும் ப்ளூடூத் காலிங் ஆப்ஷன் சப்போர்ட் பண்ணுற மாதிரியே வந்து கொடுத்துருக்குறாங்க. ரன்னிங் கிலோமீட்டரை லைவாக பார்த்துக்கோங்க. 87,100 வந்து ஓடி இருக்குது. வண்டியினுடைய ஃப்ளோர் மேட்டு வந்து பிளாக் கலரில் இருக்குது. ஃப்ளோர் மேட்டும் ஆல்ரெடி வந்து கிடக்குது. வண்டியுடைய பேக் சீட்டோட கண்டிஷனே பாருங்கள். சீட் கவர்ஸ் எல்லாமே நல்ல ஒரு கண்டிஷன்லேயே வந்து இருக்குது. இந்த வண்டிக்கு பட்ஜெட்டுமே ஒரு சூப்பரான பட்ஜெட்டே கொட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ரேட்டும் வந்து ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது. டாப் அப்போசரோட கண்டிஷனையும் அப்படியே வீடியோவில் பார்த்துக்கோங்க. இன்ஜினை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு டிடிஐ இன்ஜின் வந்துடும். இன்ஜின் வந்து நல்ல ஒரு ஸ்மூத்னஸான இன்ஜின், நல்ல ஒரு கண்டிஷன்லேயே வந்து இன்ஜின் அப்படிங்கிறது வந்து இருக்குது. டயர் பாயிண்டோட கண்டிஷனையும் அப்படியே வீடியோலேயே வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வண்டிக்கு அவங்க கோட் பண்ணியிருக்கக்கூடிய பட்ஜெட் 97,000 ரூபா கோட் பண்ணியிருக்கிறாங்க. ரேட்டு வந்து ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது. ஓன்போர்டு கார் தான். அடுத்து நம்ம இன்ஜினோட ஹெட்ரூம் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இன்ஜினோட ஹெட்ரூமே பாருங்கள். பேட்டரி நல்ல குட் கண்டிஷனில் தான் இருக்குது. இன்ஜினோட ஹெட்ரூமையும் அப்படியே பார்த்துக்கோங்க. அப்புறம் சைடு எல்லாமே வந்து பாருங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோவிலே வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு வேணும் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் நேரில் போய் பாருங்கள். வெஹிக்கிள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மட்டுமே வந்து வாங்கிக்கோங்க. ஸோ நீங்கள் மெக்கானிக் கூட்டு போய் செக் பண்ணி வாங்கினா கூட நீங்கள் தாராளமாக வந்து எடுத்துக்கலாம். அந்தளவுக்கு இந்த வண்டி வந்து நல்ல ஒரு ஒர்த்தான கண்டிஷன்லேயே இருக்குன்றே சொல்லியிருக்கிறாங்க. வண்டியினுடைய ஃபுட் ஸ்பேஸ் பாருங்கள். வண்டியில் ஃபுட் ஸ்பேஸுமே நல்லாயிருக்கு. அவங்க சொன்ன மாதிரி ஒரு பைக் எடுக்கிற ப்ரைஸ்லேயே பார்த்திங்க அப்படின்னா ஒரு இண்டிகா ஒரு 5 பேர் போகக்கூடிய ஒரு வண்டி எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக எடுத்துக்கலாம். ஸ்டெப்னியுமே நல்ல கண்டிஷனாகவே வந்து இருக்குது. ஓவரால் வண்டியினுடைய இன்டீரியர் எக்ஸ்டீரியர் அவுட்லுக் எல்லாமே பார்த்துருப்பீங்க. இந்த வெஹிக்கிள் பார்க்கக்கூடிய லொக்கேஷன் பிஸ்மிலா கார்ஸ். பிஸ்மிலா கார்ஸ் வேலூர். வேலூரில் இருந்து திருவண்ணாமலை போகக்கூடிய வழியில் சந்தவாசல் அப்படிங்கிற இடத்துல தான் அமைஞ்சிருக்குது.
வண்டியினுடைய ஃப்ரண்ட் ஹெட்லைட்டோட வியூ எல்லாமே பாருங்கள். லைட் செட்டிங் எல்லாமே வந்து ஒர்க்கிங்கில் தான் இருக்குது. நிறைய பேர் லாங்கில் இருந்து போய் வண்டி எடுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அப்படி இருக்கும்போது நைட்டில் இதெல்லாம் வந்து ஒர்க்கிங்கில் இருக்கான்னு பார்க்குறக்கு டைம் இல்லை அப்படின்னாலும் கூட, ஸோ அதையும் வந்து இவங்க வந்து வீடியோவிலே வந்து ஷோ பண்ணி காமிக்கிறாங்க. ஏ டு செட் பெரும்பாலும் வந்து ஒர்க்கிங்கில் தான் இருக்குது. வண்டியினுடைய இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, எல்லாமே வந்து ஒர்க்கிங்கில் தான் இருக்குது. இந்த வெஹிக்கிளுக்கான பட்ஜெட் பார்த்திங்க அப்படின்னா 97,000 ரூபா. ரேட் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது, நேரில் வந்தால் அந்த ரேட்டே வந்து குறைச்சி கூட வந்து வாங்கிக்கலாம். ஃப்ரண்ட் வைப்பர் முதற்கொண்டு எல்லாமே வந்து ஒர்க்கிங்கில் தான் இருக்குது. அதையும் நீங்கள் வந்து வீடியோவிலே வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் இதுபோல் நல்ல அப்டேட்டை சந்திப்போம். நன்றி.